இருக்கும் நீர்நிலைகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புதிய கால்வாய் திட்டம் அமைப்பதாக கூறி பயன்பாட்டில் உள்ள விளை நிலங்களை கையகப்படுத்த வேண்டாம் என ஓசூர் பகுதி விவசாயிகள் ஓசூர் சார் ஆட்சியரிடம் வலியுறுத்தினார்கள். புதிய கால்வாய்கள் அமைத்து தென்பெண்ணை ஆற்றின் தண்ணீரை தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ள தூள்செட்டி ஏரிக்கு கொண்டு செல்ல புதிய கால்வாய் திட்டப் பணிகள் விரைவில் துவங்க உள்ள நிலையில் விவசாயிகள் ஓசூர் சார் ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஓசூர் அருகே உள்ள ஆலியாளம் ஊரில் கட்டப்பட்டுள்ள தடுப்பு அணையின் வலதுபுற கால்வாயில் இருந்து 8 கிமீ தொலைவிற்கு விவசாய பாசனத்திற்காக ஏற்கனவே தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நீரை புதிய கால்வாய்கள் அமைத்து தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ள தூள்செட்டி ஏரிக்கு கொண்டு செல்ல புதிய கால்வாய் அமைப்பதற்கான திட்டப் பணிகள் விரைவில் துவங்கவுள்ளது. 25 கிமீ தொலைவு கால்வாய் அமைக்கப்படவுள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்த ஓசூரை அடுத்த ராமாபுரம், பாத்துக்கோட்டா, யாகனப்பள்ளி, கனிங்சூர், அகரம், தேவசானப்பள்ளி, கண்ணசந்திரம் மற்றும் தோட்ட திம்மனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் அங்குள் 800க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து அரசின் சார்பில் 126 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாய் திட்டத்திற்கு வேளாண்மை விவசாயிகள் நல சங்கம் சார்பில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த நாள் திங்கட்கிழமை ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வேளாண்மை விவசாயிகள் நல சங்கத்தினர் இந்த திட்டத்தை கால்வாய் மூலம் கொண்டு செல்லாமல் மாற்று பாதையில் குழாய்கள் அமைத்து தண்ணீரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல இந்த திட்டத்திற்காக விளை நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிலங்களை ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்காவிடம் மனு அளித்தனர். இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நாங்கள் நிலம் எடுப்போம் நிலம் எடுப்போம் நிலம் எடுப்போம்ட்டு விவசாயிகளை போயிட்டு பயமுறுத்துறாங்க. ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் வந்துட்டு உங்களோட நில ஆவணங்களை கொண்டாந்து சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படைங்க, அப்படி நீங்கள் ஒப்படைக்கலனாக்க உங்கள் பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டுருவோம், உங்களுக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு வந்து பயமுறுத்துறாங்க. ஸோ விவசாயிகள்லாம் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் நிலத்தை எடுத்தோம்னாக்கா நாங்கள் எந்த தியாகத்துக்கும் தயார், உயிர் தியாகம் செய்யக்கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டு போராடி